கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். இப்போ நாசர் எடுத்துகிட்டு சார், நிறைய வேடங்களில் நடிச்சிருக்காரு. குணச்சித்திர கதாபாத்திரம், வில்லன், அதுக்கப்புறம் வந்து ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹீரோவாகணும் தான் வந்தாரா, இல்லை இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவே இருந்துக்கலாம்னு நினச்சி தான் வந்தாரா? சினிமாவில் வர எல்லாருக்குமே வந்து கதாநாயகன் கனவு இருக்கும். அப்படிப்பட்ட கதாநாயகன் கனவோட வந்தவர் தான் நாசரும். ஆனால் என்ன நாசரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாசருக்கு வந்து என்ன நம்ம வாழ்க்கையில் அவருக்கு வந்து ஒரு யதார்த்தவாதி நாசர். அதனால் நாம் ஆசைப்பட்டுறதுன்றது வேறு விஷயம், நமக்கு எது அமையுது அப்படின்றது வேறு விஷயம். இது ரெண்டையும் பொருத்தி பார்த்துட்டு இந்த வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டார். இந்த கதாநாயகன் ஆறுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஒத்தி போட்டு கூட அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் நடந்தது அப்படி வாழ்க்கையில். ஒரு காலகட்டத்தில் நாசர் கதாநாயகனும் ஆனார், நிறைய படங்கள் பண்ணார், கதை பல கதாநாயகன் ஆனார். கதாநாயகனுக்குரிய தோற்றம், நடிப்பாற்றல் எல்லாம் உடையவர் தான் அவர். ஆனாலும் இந்த சினிமா உலகத்தில் வந்து கதாநாயகன் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு தனி சிம்மாசனம் தான். கண்டிப்பாக சார், எல்லா திறமையாளர்களாலும் அதில் ஏறி உட்கார முடியறதில்லை, உட்கார்றவர்களால் தொடர்ந்து அதில் உட்கார்ந்துருக்க முடியறதில்லை அப்படின்றது தான் உண்மை. சிலருக்கு தான் அந்த வாய்ப்பை வந்து இந்த ஆண்டவனும் தரான், இந்த சினிமா திரையில இயக்குநர்களும் தராங்க. இப்போ நடிகனா உள்ளே வந்துட்டார், இயக்குநராக நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இயக்குனர் ஆசை வந்து சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்ததா, இல்லை சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்ததா சார்? சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நாசருக்கு இயக்கிறதுல ஆசை இருந்தது. நாசரை பொறுத்த வரைக்கும் அது ஆசையை வந்து அவருக்கு வளர்த்துக்கிறத விட அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் அவர் கிடச்சிது. ஏன்னா சாதாரணமாக வந்து நடிகர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை நான் பார்க்குறேன். பல நடிகர்கள் இதை பயன்படுத்திக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும். தானும் வந்து இந்த டெக்னிக்கல் துறையில், தொழில்நுட்பத்துறையில் நம்ம அறிவை விருத்தி செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் உதவி. இப்போ பார்த்தா ரேவதி வந்து முதல் திரைப்படத்துலேயே இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே இந்த கேமராவில் வந்து கண்ணன் சாட்டு இந்த என்ன லென்ஸ் இது என்ன லென்ஸ் கேட்பேன். அங்கேயே அவங்களுடைய தேடல் ஸ்டார்ட் ஆகுது. ரேவதி அதுக்கு பின்னாடி ஹிந்தி படங்கள் உட்பட பல படங்களை இயக்கினாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இப்படிப்பட்ட தேடல் தான். இது எல்லா கலைஞர்கிட்டையும் இருக்கிறது இல்லை, சில கலைஞர்கிட்ட பெரிய அளவில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் தான் நாசர். அவருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் பாருங்கள், ஹிந்தியில் மிகப்பெரிய இயக்குநரோட பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, மலையாளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையாளத்தை பெஸ்ட்டு டைரக்டர்ஸோட பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் பாலச்சந்தர், ஒரு பக்கம் சங்கர், ஒரு பக்கம் மணிரத்னம். தமிழ் சினிமாவில் வந்து யாரெல்லாம் வந்து தமிழ் சினிமாவை முன்னெடுத்து சென்றார்களோ அவங்க கூட எல்லாம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. இப்போ இவருக்கு வந்து நிஜமாகவே அந்த டெக்னிக்கல் துறையில் தன்னை வந்து கொஞ்சம் முன்னேற்றி சொல்லணும், இன்னும் தன்னை வந்து அனுபவத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி அதை பார்த்தாவே போதும். ஒரு காட்சி மணிரத்னம் எப்படி படமாக்குறான்னு பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி எத்தனை பேர் கிடைக்கும்? கண்டிப்பாக. அதே மாதிரி சங்கர் ஒரு காட்சி எப்படி படமாக்குறான்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேர் கிடைக்கும்? அதனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய காட்சி முடிஞ்ச பிறகு நேராக போய் கேரமில் போய் படுத்துக்கிட்டு ஜூஸ் எங்கே பார்க்கலாம் இல்லாமல் அடுத்து என்ன காட்சியை எப்படி படமாக்குறாரு, இது நம்மளை எடுத்தாரு, இதுக்கான கவுண்டர் சீனை எப்படி படமாக்குறாரு, இப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் நாசரை வந்து ஒரு நல்ல இயக்குநராக ஆக்கிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாட்டு சார், இந்த பாட்டு வந்து எப்போ கேட்டாலும் வந்து சலிக்காது, போர் அடிக்காது, தென்றல் வந்து தீண்டும் போது. சூப்பர் சாங். இந்த சாங்கு கம்போசிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னாராமே நாசர். ஒரு பாடல் அப்படின்றது வந்து சில கேட்க, அதாவது நம்ம தனுஷ் படத்தில் சொன்ன மாதிரி தான், நான் எல்லாம் பார்க்க பார்க்க தான் எங்களை பிடிக்கணும். அது மாதிரி பல பாடல்கள் கேட்க கேட்க தான் பிடிக்கும். குறிப்பாக உதாரணத்துக்கு நான் ஏஆர் ரஹ்மானுடைய பாடலே சொல்வேன். ஏஆர் ரஹ்மான் சினிமாவில் தடி எடுத்து வைத்த காலகட்டத்தில் அவருடைய பாட்டு எப்போ கேசட் வெளியில் வந்தாலும் பாட்டு சுமாராக இருக்கேன்வாங்க. அதே பாட்டு ஒரு பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லார் காதுகளையும் மயக்கத்தை உண்டு பண்ணுற ஒரு பாட்டாக இருக்கும். அது மாதிரி பாடல்களை தேக்கி பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சுலபம் இல்லை. இளையராஜா மேலே நம்பிக்கை வைத்து தான் அந்த பாட்டை வந்து பயன்படுத்தினார். அது இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு வெற்றி பாடலாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கும் நம்ம மனதை ரீங்காரம் அடிக்கக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாட்டு இருக்கு. நடிகராக கொடுத்த ஹிட்டு மாதிரி ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் அவருக்கு வந்து சினிமா ஹிட்டு கொடுத்ததா சார்? சினிமா வந்து நாம் எடுக்கலாம், ஹிட்டு கொடுத்தது நாம் இல்லை. அதான் நான் தான் சொல்லுவேன், இப்போ மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு படைப்பு வெற்றிகரமாக அமையும். நம்முடைய சிந்தனை ஓட்டமும்
மக்களோட ரசிகனோட சிந்தனை ஓட்டமும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அது இல்லாத போது படங்கள் வந்து நாம் நினைச்ச வெற்றி அடைய முடியதில்லை. நாசருடைய படங்கள் வெற்றிகரமாக அமையலை. அதே மாதிரி நாசர் வந்து தயாரிப்பாளராகவும் இருந்த காலகட்டத்தில் இருந்ததுனால பொருளாதார ரீதியாக அவர் சந்தித்த சிக்கல்கள் இருக்க அளப்பரிய சிக்கல்கள். சரியாக சொல்லணுன்னா அவருக்கு வந்து மனைவி ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கமிலா நாசர் அப்படின்ற ஒரு பெண்மணி நாசரின் பின்னால் இருந்ததுனால தான் அவர் வந்து அந்த அதில் பல பிரச்சனைகள்லேருந்து அவர் வெளியில் வந்தார் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி. மிக குறுகிய காலத்திலே வாட்டி சினிமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. இவரோட பழைய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாசருக்குன்று தனி நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க. அந்த நிர்வாக பொறுப்பை கூட அதுக்கப்புறம் கமிலா நாசர் ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னால் தான் நாசருக்கு பட வாய்ப்புகளும் பெருகிச்சு. அதே மாதிரி அவருடைய கடன்லாம் அடைச்சி அதுலேருந்து அவர் விடுபடுறதுக்கும் அதில் காரணமாக இருந்ததுன்னு பார்த்தா அவருடைய மனைவி கமிலா நாசருடைய பங்கு மகத்தானது. ரொம்ப அபாரமாக நடிக்கக்கூடிய ஒரு உலக நாயகன். அவரோட எல்லா படங்கள்லையும் வந்து நாசர் கண்டிப்பாக இருப்பார். இந்த நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது கற்றோரே காமருவர் அப்படின்னு தான் வச்சுக்கிறேன். ஒரு நல்ல நடிகனை கமல்ஹாசனுக்கு எப்போவுமே பிடிக்கும். ஏன்னா கமல்ஹாசன் ஒரு நல்ல நடிகர். அதே மாதிரி தான் சிவாஜி. சிவாஜிக்கு ஏன் கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்குது? அவர் நல்ல கமல்ஹாசன் நல்ல நடிகர். அதனால் சிவாஜி என்ற நல்ல நடிகருக்கு கமல்ஹாசன் பிடிக்குது. அதே மாதிரி கமல்ஹாசனுக்கு நாசரை பிடிக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாசர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்றது தான். அதே மாதிரி எந்த பாத்திரமானாலும் அந்த பாத்திரமாக இப்போ கமல்ஹாசனுடைய படங்களையே பார்த்துங்க, எவ்வளோ வெரைட்டியான பாத்திர படைப்புகள் நாசர். ஒரு பக்கம் அபூர்வ சௌர்யம் எடுத்துக்கங்க, அப்படியே வந்து கான்ட்ராஸ்டாக தேவர்மன் எடுத்துக்க, எந்த படம் எடுத்தாலும் அபய் சண்முகம் அந்த ஊமையான அபய் சண்முகம் எடுத்துங்க. அதாவது கமல்ஹாசனுடைய படம் இன்னும் சரியாக சொல்லணும்னா நாசர் பலதரப்பட்ட பாத்திரங்கள் பல படங்களில் நடிச்சிருந்தாங்க. இதில் பெரும்பகுதி அவர் கம்ப்ளீட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து கண்டிப்பாக அவ்வளோ வித்தியாசமான கதாபாத்திரங்கள். இப்படி எந்த கதாபாத்திரமானாலும் அவர் நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கமல்ஹாசன் போன்ற ஒரு நடிகருக்கு வருவதும், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய நடிகராக நாசர் இருப்பதும் தான் அவருடைய இந்த நடிகை பயணத்தில் ஒரு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து நடிகர் சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு, அவருடைய பங்களிப்பு நடிகர் சங்கத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பொருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நடிகர் சங்க தலைவராக வந்து இப்போ வந்து பல பேர் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்த பதவி இது, அதுக்கு முன்னாடி நடிகர் சிவாய் கணேசன் இருந்தார், ஒரு காலகட்டத்தில் எஸ்எஸ் ராஜேந்திரன், ராதாரவி, விஜயகாந்த், இப்படி பல பேர் இருந்தாங்க. சரத்குமார் இருந்தார், இப்படி பல பேர் இருந்தாங்க. இப்போ விஜயகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரியோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள தலைவராக வந்து நாசரை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நாசர்கிட்ட உள்ள மிகச்சிறந்த பண்பு என்னென்னா, இன்றைக்கி எப்படி எல்லாம் இயங்கணும் அப்படின்றது வந்து இன்றைக்கி முறைகளே மாறி இருக்கு. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி தலைவராக இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி உள்ள காலகட்டம் வேறு. இன்றைக்கி வந்து இளைஞர்களுடைய காலகட்டம். இளைஞர்கள் பல புது புது சிந்தனைகளோடு வராங்க. அப்படித்தான் நடிகர் சங்கத்திலையும் நிர்வாகிகளாக பல இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் விஷாத் கப்பில், இன்னொரு பக்கம் கார்த்தி. கார்த்தியினுடைய செயல்பாடெல்லாம் அபாரமானது. நடிகர் சங்கத்துக்காக வந்து தன்னுடைய காட்சிகள் படப்பிடிப்பெல்லாம் கூட ஒத்தி போட்டு பல முறை மிச்சு பண்ணுறாரு. அதே மாதிரி தான் விஷால். விஷால்லாம் ஒரு காலகட்டத்தில், இப்போ நடுவில் வேணால் கொஞ்சம் மெத்தனமாக இருக்கார் விஷால் சொல்லலாமே தவிர, ஆரம்பத்தில் விஷால் வந்து படப்பிடிப்பெல்லாம் கூட ஒதுக்கிட்டு நடிகர் சங்கத்துக்காக உழைத்த நாட்கள் பல இருக்குது. அது மாதிரி இளைஞர்களை சரியாக வழிநடத்திட்டு போகிறதுக்கு ஒரு தலைவர் வேணும். கண்டிப்பாக சார், அந்த தலைவருக்கு வந்து மிக அழகாக நாசர் புரிஞ்சிருக்கார் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சோம். இவங்க வந்து சில நேரம் ஆர்வமாக கொஞ்சம் வேகமாக போகும்போது அந்த வேகத்தை கட்டுப்படுத்தியும், இவங்க வேகம் குறைவாக இருக்கும்போது இந்த வேகம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லியும் இவங்களை வழிநடத்தி போகிற ஒரு நல்ல தலைவராக இன்றைக்கி நாசர் இருக்கார். இன்றைக்கி நாசருடைய தலைமையில் இவங்களுடைய செயல்பாடு, இப்போ நீங்களே கூட சினிமாவில் பேசியிருந்தீங்க பார்த்தேன் நான், இப்போ வந்து நடிகர் சங்க கட்டடத்தை வந்து திரும்பவும் கட்டுவதற்காக என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் பேசியிருந்ததை பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி வந்து இவங்க வந்து அந்த கோலை வந்து மிக விரைவிலேயே முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. சார், நாசரை பற்றின நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் வந்து சொன்னீங்க. இதே மாதிரி அடுத்தவரை அறிந்து முறையாமல் வேறு பிரபலத்தை பற்றின கேள்விகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் CINIMAVUKKULLE.